ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலியா அணிக்கும் இடையே டெஸ்ட் போட்டியானது நடந்துட்டு வருது. இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு போட்டியில் இந்திய அணியும் ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஆஸ்திரேலிய அணியில் நார்தன் லைன் வந்து சிறப்பாக விளையாண்டுட்டு வராங்க. நார்தன் லைன் வந்து ஒரு ஸ்பின் பவுலர், ஆனால் இப்போ ஆஸ்திரேலியாவில் பெர்த் ஸ்டேடியம் வந்து ஸ்பீட் பவுலிங்க்கு சாதகமாக தான் இருக்குது. இருந்தாலும் நார்தன் லைன் வந்து அந்த ஆடுகளத்துலேயும் வந்து சூப்பராக நிறைய விக்கெட்களை வந்து வீழ்த்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டியில் 8 விக்கெட்களை வீழ்த்திருக்காங்க. ரெண்டாவது டெஸ்ட் போட்டியிலையும் 8 விக்கெட்களை வீழ்த்தியிருக்காங்க. ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் 5 விக்கெட்டையும் ரெண்டாவது இன்னிங்ஸில் 3 விக்கெட்டையும் வீழ்த்தியிருக்காங்க. விராட் கோலியை 7 முறை வந்து நார்தன் லைன் அவுட் ஆக்கியிருக்காங்க. ஒரே பவுலரால் விராட் கோலி இத்தனை முறை வந்து அவுட் ஆனதே கிடையாது. டெஸ்ட் போட்டியில் விராட் கோலியை பல முறை வந்து அவுட் ஆக்கின பந்து வீச்சாளர் அப்படின்ற சாதனையும் பெருமையும் நார்தன் லைன் வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நடக்க போகிற டெஸ்ட் போட்டிகள் எல்லாமே வேறு வேறு மைதானத்தில் நடக்க இருக்குது. அங்கெல்லாம் ஸ்பின் பவுலிங்க்கு ஏற்ற மாதிரி தான் ஆடுகளம் இருக்கும். ஸோ அதற்கேற்ற மாதிரி இந்திய அணியில் விராட் கோலி வந்து பந்து வீச்சாளர்களை தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி நார்தன் லைனோட பந்து வீச்சுக்கு ஏற்ற மாதிரி விராட் கோலி தன்னை தயார்படுத்திக்கணும் அப்படின்னு இந்திய ரசிகர்கள்லாம் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.